தெலுங்கு தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, அவங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி. தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எதுவுமே வாய திறக்காம இருக்கே மௌனம் சாதிக்க என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சு வாரிசு வந்து ரிலீஸ் ஆகும். சவுத் இந்தியன் பிலிம் சேனல்லையும் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த இது வந்து கொடியை தாண்டி இது வேற மாதிரி சில சினிமா சினிமா வந்து விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை கலந்துருக்கு என்ன? இது வந்து விஜய் படம்னு வந்து இந்த வாரிசு வராதனால விஜய் சார் படம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது வந்து ஆண்டு வந்து சங்கராந்தில வந்து சிறுவன் சார் படம் பாலையா வந்து அதுக்காக தான் சொல்லப்படுது. இது விஜய் படத்துக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அது வந்து சினிமாவில் இருக்கவே எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் வந்து அந்தந்த மொழி படங்கள் அந்தந்த ஃபெஸ்டிவலில் வந்து அதிகபட்ச தேர்வுகள் எல்லாமே கிடைக்க தான் செய்யும். இந்த மீன் படங்கள் அப்புறமா தான் வரும். நம்ம ஊர்லேயும் அதுதான் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஒரு பெரிதாக்க வேண்டாம். இதை வந்து சுமூகமாக சரியாகி படம் வந்து ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகும். அந்த ப்ரொடியூசர் எதாவது பேசுகிறாங்க வாரிசு படம் ப்ரொடியூசர் கிட்ட ஏதாவது சங்கத்தில் எதாவது முறையிட்டு இருக்காங்க? இல்லை இல்லை, எதுவும் சங்கத்தில் எதுவும் முறையிட்டு இல்லை. ஏன்னா இது வந்து ஆந்திராவில் சொல்லப்பட்டது, தமிழில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே எல்லாம் ப்ராப்பராக எதிர்பார்த்தபடி படம் வந்து பொங்கலுக்கு வரப்போகுது. ஸோ வந்து இங்கே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் சரி தேங்க்யூ.